முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் வணக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு. நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸாக இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸாக இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இந்த அட்டாக்கர்ஸ் அப்படிம்பாங்க, டேட்டாவை அட்டாக் பண்ணுறவங்க, ப்ரோக்ராம்ஸை, டிவைசஸ், நெட்ஒர்க் இது மாதிரிலாம் அட்டாக் பண்ணுவாங்க, அதாவது திருட்டுத்தனமாக எடுக்கிறது அப்படி கூட நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து டேமேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டாக உங்கள் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கிட்டருந்து பார்த்தோம்னா உங்கள் டேட்டாவையோ உங்கள் ஓஎஸையோ நெட்ஒர்க்கையோ ப்ரோக்ராமையோ வந்து ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ப்ராசஸ் ப்ளஸ் டெக்னாலஜி ப்ளஸ் ப்ராக்டிஸ் தரதான் இந்த கோர்ஸோட முக்கியமான எய்ம்னே வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா ஈக்குவல் டு டேட்டா செக்யூரிட்டி அப்படி கூட சொல்லலாம். அதாவது வந்து டேட்டாவை வந்து செக்யூர் பண்ணி வைக்கிறீங்க, யாரும் வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து அதை அக்சஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களோட தேவைக்காக மட்டும் வச்சுக்கிற மாதிரி, உங்களோட தேவையாக இருக்கலாம், அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட தேவையாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தா டிஜிட்டல் மயம், உலகமே ஃபுல்லாக டிஜிட்டல் மயத்தை நோக்கி தான் போய்கிட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்தா ஒரு சின்ன கம்பெனிலேருந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூஷன் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க டேட்டாவை கம்ப்யூட்டரில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர், மொபைல் இது மாதிரியான டிஜிட்டல் டிவைசஸ் ரிலேட்டடாக தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம டேட்டாவை வந்து ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டேட்டாவை ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறவங்க தான் வந்து பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதுக்கான ஜாப் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இது வந்து பார்த்தா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், உலகம் முழுக்கும் பார்த்தோம்னா எல்லாமே சிஸ்டம் மொபைல்ஸ் இது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கோர்ஸ் மட்டும் முடிச்சு உங்களுக்கு ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஜாப் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு பேசிக்காக தேவைன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ப்ளஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் ப்ளஸ் இந்த ஃபீல்டான ஸ்கில்ஸ் இது மட்டும் இருந்தாவே போதும். நீங்கள் போய் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போனால் லேக் கணக்கில் கூட வந்து சேலரி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சைபர் செக்யூரிட்டிக்கான அந்த ப்ரொஃபஷனல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வரப்போகிற காலத்தில் இதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு சப்ஸ்ட்ரீம்னே வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்னே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட், இப்போ நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலேட்டான குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது நீ எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படித்தாலும் முக்கியமாக வந்து சிஎஸ்சி ஐடி இதெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப வேல்யூ, ஏன்னா இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் இருக்க போது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போதே நீங்கள் இந்த கோர்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி இது மாதிரியான ரிலேட்டடான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இதுக்காகவே நிறைய பிடெக் பிஇ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் சைடில் நிறைய வந்து சைபர் செக்யூரிட்டிக்கான ஆன்லைன் கோர்சஸ் ஆஃப்லைன் கோர்சஸ் இது மாதிரி வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதையும் படித்து உங்கள் நாலேஜை நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டீங்க, கேம்பஸ் மூலியமாகவோ இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக கம்பெனி மூலியமாகவோ இன்டர்வியூ அட்டம் பண்ணும்போது உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு ரொம்ப வேல்யூ கூட்டும். உங்களுக்கு வந்து டேரெக்ட் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ அந்த ஃபீல்டில் போய் நீங்கள் ஈஸியாக சக்சீட் பண்ண முடியும். இது வந்து சிஎஸ்சி ஐடி முடிச்சிருந்தால் மட்டும் இல்லை, ஈஸி ட்ரிபிள் இந்த மாதிரியான வேறு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தா கூட நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான கோர்சஸ் என்னென்னு பார்த்தா இதில் பிசிஏ பிபிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது. பிஇ பிடெக் பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்டிகேட்டர் குயிக் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் ரிலேட்டடான கோர்சஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிஇ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் ஐபிஎம், பிஎஸ்சியில் வந்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸே அவைலபிளாக இருக்குது, பிசிஏல வந்து பார்த்தா ஹானர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சி ஐடி மேனேஜ்மெண்ட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா சைபர் செக்யூரிட்டிக்கானவே கோர்சஸ். சப்போஸ் இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க காலேஜோ நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜோ இல்லைனா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி சைடில் வந்து ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைன்லேயும் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் படிக்கலாம்னா நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இருக்குது, நிறைய அட்வான்ஸாகவும் இருக்குது. பேசிக்காக இருக்க ஒரு சில கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கர், சிஸ்கோ சர்டிஃபிகேட், நேஷனல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேஷன் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலேட்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஐஎஸ்சி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், ஐஎஸ்சிஏவோட சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரியான பேசிக் கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது ஒவ்வொரு கோர்சஸை பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஃபார்ம் செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி ஆடிட்டர், முழுக்க முழுக்க செக்யூரிட்டி ரிலேட்டான போஸ்டிங்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு பார்த்தா செக்யூரிட்டி ஆடிட்டர், செக்யூரிட்டி மேனேஜர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர். இந்த செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்சி ஏஜென்சி மாதிரி கூட ஓனாக வச்சு ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், அப்புறம் கிரிப்டோகிராஃபி ரிலேட்டாக கூட இந்த ஃபீல்டு மூலிமா நீங்கள் போக முடியும். செக்யூரிட்டி கோட் ஆடிட்டர், இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், அப்புறம் வந்து பார்த்தா மேனேஜர், ஆர்கிடெக்ட், இது மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் நீங்கள் போக முடியும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து உங்களுக்கான தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சேல்ரி. எந்த ஒரு கோர்ஸுமே நம்ம சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன நினைப்போம்னா அதோட சேல்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறதே எதுக்காகன்னு பார்த்தோம்னா சேல்ரி நல்லா வாங்கி லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிறதுக்காக தான். ஸோ அதனால் இந்த ஃபீல்டில் சேல்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிலாம் போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாயின் பண்ணிங்கன்னா, ஃப்ரெஷராக இருக்கும்போதே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ரி ஒரு 30,000 50,000 வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு மிடிலான கம்பெனினா ஒரு 20,000 சேல்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இதுக்கெல்லாம் தேவை என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்கில்ஸை போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க்கோடு படித்து முடிச்சு வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடாக இருக்கணும் நாலேஜ், அந்த ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக அப்டேட்டடாக இருக்கணும் நாலேஜ். ஸோ ஒரு 3-5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட சேலரி ஒரு 70,000 இந்த லெவலில் இந்தியாவில் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நீ இதுவே வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்ராட்ஸ் இப்படிலாம் வந்து போகும்போது உங்களோட சேலரி லேக் கணக்கில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா என்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸ் பேஸ்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ மூலமா சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.